வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் தமிழ். நான் உங்கள் ஜாக். தளபதி 67ஓட மூவி டெய்லியுமே ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, அந்த மூவியை பற்றி அஃபீஷியல் அப்டேட்ஸ்ன்னு எதுவுமே வெளியே வரல, ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இதெல்லாம் வராமலே இன்னும் மூவிக்கு ஹைப் ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? வேறு யார்? நம்ம லோகேஷ் தான். விக்ரமில் அவர் பண்ண அந்த சம்பவம் தான் இந்த மூவிக்கான ஹைப்பை ஏறிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் மூவின்னு அவரே சொல்லியிருந்தார். இப்போ எழுதிட்டு இருக்க கதை வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி ஒன்று தான். இப்போ ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. தளபதி 67 மும்பையை பேஸ் பண்ண ஒரு மூவியா, மும்பையில் கேங்ஸ்டராக இருக்க போகிறார் நம்ம தளபதி விஜய். இந்த லீக்கை கொடுத்தது லெட் சினிமான்ற ஒரு ட்விட்டர் பேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த நியூஸை கேட்டதுலேருந்து தளபதி ஃபேன்ஸ் ஃபுல்லாகவே ட்விட்டரை பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. கேங்ஸ்டர் ஃபிலிம்னாவே அது பாம்பே தான்ப்பான் ட்ரேட்மார்க் பண்ணிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஆல்ரெடி நம்ம பாஜா பாய், வேலு நாயக்கர், ராக்கி பாய் இவங்கெல்லாம் பாம்பேல அவங்களோட கூட நட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கூட ரீசெண்டாக நம்ம முத்து பாய் கூட ட்ரை பண்ணாரு, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு தெரியல. செகண்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும் ஒர்க் அவுட் ஆகுமாகாதான்னு. ஆல்ரெடி நம்ம சூர்யாவும் தளபதியும் கூட மும்பையில் கால் எடுத்து வச்சிருக்காங்க கேங்ஸ்டரா, ராஜு பாய், விஸ்வா பாய்னு. ஆனால் அந்த மூவிஸ் எதுவும் விடுபடலை. ஆனால் தளபதி 67 அது மிஸ்ஸே ஆகாது. இந்த வாட்டி மிஸ் ஆகாது இல்லை, மிஸ்ஸே ஆகாது. தளபதிக்கு கேங்ஸ்டர் ரோல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்லவே தேவையில்லை. இப்போ கூட ராயப்பன் கேரக்டர் கூட அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு பயங்கரமாக. அந்த கேரக்டர் ஸ்பின்னாக பண்ணி கூட ஒரு மூவி எடுக்க போகிறாங்க. யார் நம்புறமோ இல்லையோ, நம்ம லோக்கிய நம்பலாம், லோக்கியோட செய்யும்னா 200% எனக்கு நம்பிக்கை இருக்குது. தளபதியோட 67 மூவி எல்சிக்குள்ளே வந்துருமோன்னு இப்போ ஒரு டவுட் எல்லாருக்கும் வந்துருச்சு. கடைசியாக விக்ரம் மூவியில் ரோலக் தன்னோட சரக்கு எங்கே போச்சுன்னு பாம்பேயில் தான் வந்து கேட்டுட்ருப்பாரு. அதை இந்த தளபதி 67ஓட லிங்க் பண்ணி இந்த மூவி எல்சிக்குள்ளே இருக்குமா இல்லையான்னு ஃபேன்ஸ் எல்லாமே ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தளபதி 67 எல்சிக்குள்ளே வந்தாலும் ஸ்டாண்ட் அலோனாக வந்தாலுமே தரமாக தான் இருக்கும், ஏன்னா லோக்கி அந்தளவுக்கு தரமான சம்பவம் பண்ணிடுவார். ரீசெண்டாக இன்னொரு ரூமருமே வந்துருந்துச்சு, இந்த மூவிக்கு டைட்டில் ராய்ஸ்னு வைக்க போகிறாங்களாம். ராய்ஸ்னு மென்ஷன் பண்ணுறது ரோல் சைஸ் தான், கார்லேயே மிகப்பெரிய விலையுறந்த காரணம் அது ரோல் சைஸ் தான், அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் ராய்ஸ்னு வைக்க போகிறாங்கன்னு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி விக்ரம் மூவில சூர்யா அவர்களுக்கு ரோலக்ஸ்னு பேர் வச்சிருப்பாரு. வாட்ச்ல வெளியிருந்த வாட்ச்னா அது ரோலக்ஸ் தான், அதே மாதிரி தான் கார்ல வெளியிருந்த காரணம் அது ரோல் சைஸ் தான். அதே ஃபார்முலா தான் தளபதி 67ல ரோல் சைஸ்ல இருக்க அந்த ராய்ஸை தூக்கி இந்த டைட்டில் வைக்க போறாங்கன்னு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ராய்ஸ் இந்த டைட்டில் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு இந்த டைட்டில் பிடிச்சிருக்கலன்னு சொல்லுங்க. ஆனா இது அபிஷியல் அப்டேட் கிடையாது, அன் அபிஷியல் லீக் தான் வந்திருக்கு. லோகேஷ் ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ண போறாரு, அந்த சம்பவத்துக்கு நான் வெயிட் பண்றேன், நீங்க வெயிட் பண்ணீங்களா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோ உங்களை பாக்குறேன். டட்டா, பை பை, வாட்டா.